எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் தமிழன் டாக்கீஸ். இன்றைக்கி வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கிற மார்க் ஆண்டனி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து எஸ்ஜே சூர்யா அண்ட் விஷால் ரெண்டு பேரும் மெயின் ஹீரோஸாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னா, செல்வ ராகவன் இருக்கார் இல்லையா டேரக்டர், அவர் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டைம் ட்ராவல் மிஷின் ஒன்று கண்டுபிடிக்கிறாப்புல. அது மிஷின் பார்த்திங்கன்னா, அது ஒரு ஃபோன், பழைய காலத்து ஃபோன் இருக்கணும் அந்த ஃபோனு. இதிலிருந்து பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டு தென் ஃப்யூச்சருக்கும் வந்து ஃபோன் பேசிக்கலாம், டைம் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த ஃபோனை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது சக்ஸஸும் ஆயிடுது. சக்ஸஸ் ஆனதை வந்து நம்ம கொண்டாடுறதுக்காக வந்து அவர் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காப்புல, தண்ணி அடிச்சுட்டு இருக்காப்புல. அப்போ அங்கே ஒரு கலவர ஆகுது, ரெண்டு கோஷ்டிக்கு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, ரெண்டு ரவுடி கூட்டம் அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு ரவுடி கொல்லப்படுறாரு, மெயின் ரவுடி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஷால். அவர் வந்து கொல்லப்பட்ட உடனே அவரை பற்றி பேடாக தான் எல்லாமே வந்து இம்பேக்ட் இருக்குது, நமக்கு காமிக்கிறதும் பேடாக காமிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு கெட்டவர், ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. இந்த எஜே சூர்யாவும் விஷாலும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. இது எல்லாமே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 காலகட்டங்களில் நடக்குது. அதுக்கப்புறம் எஜே சூர்யாவுக்கு ஒரு பையன், அவரும் எஜே சூர்யா தான். விஷாலுக்கு ஒரு பையன், அவரும் விஷால் தான். இந்த விஷால் இறந்தங்காட்டி விஷால் சின்ன விஷால் இருக்கார்லே, அவரை வந்து எஜே சூர்யா தத்தெடுத்து வளர்க்குறாப்புல. அவங்க அப்பா வந்து கெட்டவன், அவங்க அப்பா வந்து ஒரு வில்லன், அந்த மைண்ட் செட்லேயே அந்த சின்ன விஷால் வந்து வளர்ந்துட்டு வர்றாப்புல. அவங்க அப்பா மொத்தமாக வெறுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் இந்த டைம் ட்ராவல் பண்ணுற ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோன் வந்து இவங்ககிட்ட கிடைக்கிது. அதுக்கப்புறம் இவர் எப்படி பாஸ்ட்டுக்கு போனார், இவங்க அப்பா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரா, இவங்க அப்பா நிஜமாக கெட்டவரா நல்லவரா, என்ன பிரச்சனை, ஏன் ஒரு கெட்டவராக சித்தரிச்சாங்க அப்படிங்கிறத தான் இந்த படத்தை வந்து ஒரு 2-2.5 நேரம் நல்லா காமெடியாக சொல்லியிருந்தாங்க. காமெடி ஆக்ஷன் எல்லாமே கலந்து சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ சமீப காலமாக ரிலீஸ் ஆன படங்களில் வந்து பார்த்திங்கன்னா, போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிலீஸ் ஆன பரம்பொருள் கொஞ்சம் பார்க்குற லெவலில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவும் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் கொஞ்சம் ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. நமக்கு எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப சூப்பராக இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. சின்ன பசங்க யூத் எல்லாத்துக்குமே பிடிக்கும், பெரியவங்களுக்கு டைம் பாஸுக்கு ஒரு பார்க்குற ஒரு படமாக இருந்தது. ஒரு சில காட்சிகள், கதையமைச்ச விதமெல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு நார்மல் ஸ்டோரியை ஒரு சிறந்த திரைக்கதை, நல்ல கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக நமக்கு டைம் பாஸ் ஆனது தெரியாமல் ஓட்டியிருந்தாங்க. எங்கேயுமே போர் அடிக்கல, படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். தேங்க்யூ.